வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 6 இன்னைக்கு திருமதி சொர்ணவள்ளி அம்மாவோட ஆத்மா சாந்தி. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக அவங்க பையன் 100 பேருக்கு சாப்பாடும் 2 பேரோட மருத்துவ செலவும் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த பார்க்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வருது இந்த வயசான தாத்தாக்களுக்காக தான், ஒவ்வொரு சூழ்நிலைகளாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்த தாத்தாக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்தோம். நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போதே அடுத்து எப்போ சாமி வருவன்னு தான் கேட்பாங்க. இந்த தாத்தாக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த தாத்தாக்கள்லாம் பாவம், பகல் நேரத்தில் உள்ளே இருப்பாங்க. 6 மணி ஆனால் அந்த பார்க் பூட்டிடுவாங்க, வெளியில் தான் நைட்டு கொசுக்கடியில் தூங்கிட்டு இருப்பாங்க. மெயினாக வருது இந்த தாத்தாக்களுக்காக தான். நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோம். திருமதி சொர்ணவள்ளி அம்மாவோட ஆத்மா சாந்திக்காக அவங்க ஃபேமிலி கொடுக்குறாங்க. சிங்கப்பூர்லேருந்து அவங்க சன் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்து நம்ம சில பேர் மருத்துவ செலவுக்காக உதவ போகிறோம். இந்த தாத்தாக்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவம், தர்மம் எடுக்கிறாங்க. இப்போ மதியானம் இப்போ லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம், தூங்கி எழுந்துச்சுமே சாப்பிட்ருவாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க தான். நம்ம சாப்பாடு கொடுக்கும்போதே சாமி அடுத்து எப்போ வருவ அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் மூட்டை தூக்குறாங்க, ஒரு மூட்டைக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். இத்தனை வயசான தாத்தாக்களுக்கு கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு தான் கேட்பாங்க. நாங்கள் காசு வச்சு என்னம்மா பண்ண போகிறோம், வயிற்றுக்கு எங்களுக்கு சாப்பாடு இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. இந்த அம்மா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்களே, அவங்க பசங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வயசுலையும் தாத்தா உழைச்சி சாப்பிட்றாங்க, புக்கு விற்கிறாங்க. எவ்வளோ தாத்தா புக்கு, எவ்வளோ தாத்தா? தாத்தா என்னென்ன புக்கு இருக்குதுல்ல? பாவம், இந்த வயசுலையும் உழைச்சி சாப்பிட்றாங்க பாருங்களேன். தாத்தா கிட்டே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு புக்கு நம்ம இப்போ வாங்கிடலாம். தாத்தா ஏபிசிடி புக்கு, என் குழந்தைக்கு யூஸ் ஆகிற மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க. அம்மா தாத்தா கிட்ட புக் வாங்கிக்கோ, ஒரு ஏபிசிடி புக்கெல்லாம் இருக்கு பாரு. இகன் ஏகப்பட்ட புக்ஸ் வாங்குறான். தாத்தா கொஞ்சம் நேரமாக வெயிலில் உட்காந்துருப்பார் இல்லையா, அதுக்காக தான் அந்த புக்கெல்லாம் வாங்குறது. திருக்குறள் வச்சுருக்குறாங்க. தாத்தா திருக்குறள் புக் ஒன்று கொடுங்க தாத்தா. திருக்குறள் எல்லாமே மறந்துருச்சு, வாங்கிட்டு போய் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிப்போம். பேக்லேயும் தாத்தா புக் வச்சுருக்குறாங்க. 4 புக்குக்கு 120 ரூபா ஆகுது. சரி 200 ரூபா கொடுத்துங்க, வச்சுக்கோங்க. 4 புக் வாங்கியிருக்கோம் தாத்தாக்கு, இப்போ 200 ரூபீஸ் கொடுத்துட்டோம். அட்லீஸ்ட் வெயிலில் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம், புக்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து வச்சுட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உள்ளவங்களாம் நம்ம உண்மையிலே என்கரேஜ் பண்ணணும். இந்த வயசுலேயும் உழைச்சி சாப்பிட்றாங்க. அடுத்த டைம் வரப்போ தாத்தா கிட்ட இருக்கிற எல்லா புக்ஸும் வாங்கிடலாம். நம்ம செருப்பெல்லாம் தைக்கிற ஐயா இந்த வெயிலில் உட்காந்து தைச்சிட்ருக்குறாங்க. இந்த தாத்தாக்கள்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மூட்டை தூக்குறாங்க, ஒரு மூட்டைக்கு 10 ரூபா கணக்கில். ஆனால் தங்குறதெல்லாம் இங்கே தான் தங்குறாங்க, வீடெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க கேட்குறது சாப்பாடு மட்டும்தான். ஜோசியம் பார்க்குற தாத்தா வராங்க. நிறைய தாத்தாக்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி இருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த தாத்தாக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். என்னோட ஃபேவரேட் தாத்தா அந்த தாடி வச்சுருக்கிற தாத்தா. இதுங்க தாத்தா வரும், கொடுக்கலாம் கொடுக்கலாம்.
சொர்ணவள்ளி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், உங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சுபரா பாய் அலைக்கும் சலாம். பாய் பாய் வந்து திக்கி திக்கி தான் பேசுவாங்க. இவங்க அவங்களோட மனைவி. இந்த மரத்துக்கு அடியில் தான் உங்களோட வீடு. வள்ளி விடுங்க, உங்கள் வீடை காமிப்போம். இந்த ஃபோட்டோ பாருங்க. ஃபோட்டோ கட்டவா? ஆ எல்லாரும் பார்த்துக்கேன். இதான் இவங்களோட வீடு. இவங்க தர்மம் எடுக்கிறாங்க. பாயும் இவங்களும் தர்மம் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட லாஸ்ட் டைம் வந்து அந்த அந்த உடம்புல அந்த பயங்கரமான எரிச்சலாம், அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க அமௌண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க கையெல்லாம் வந்து தோல் உரிஞ்சிக்கிட்டே வருது. கை காட்டுங்க பாருங்க, இந்த மாதிரி ஆகி அவங்களுக்கு பயங்கர எரிச்சலாம். உதவுனதுக்கு நன்றியா? ரெண்டு பேராலையுமே சரியா பேச முடியாது. எரியுது, சரி ஹாஸ்பிட்டல் போய் பாத்துருங்க. ரெண்டு நாள் கூட இவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கிறாங்களாம். ஒரு இட்லி கேட்டால் கூட அடித்து விரட்டுறாங்களாம். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லாட்டி டீசெண்டாக வந்துட்டு இல்லை கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. என்ன பாய், அடித்து அனுப்பக்கூடாது. அந்த ரைட்ஸ் யாருக்குமே கொடுக்கல. இன்னொருத்தவங்க மேலே கை வைக்கிற ரைட்ஸ் யாருமே யாருக்குமே எனக்கு கொடுக்கல. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களும் மனுஷங்க தான். இவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அது ரொம்ப பெருசு. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்கன்னு தெரியலை. அவ்வளோ பொறுமையாக அவங்க கையை பிடிச்சி ரோடை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவார். சிக்னலில் இந்த மாதிரிலாம் தர்மம் எடுக்கிறப்ப நான் இவங்களை பார்ப்பேன். இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சொர்ணவள்ளி அம்மாவோட ஆத்மசாந்தி இன்றைக்கி 100 பேருக்கு சாப்பாடை கொடுத்து யாருக்கு மருத்துவ செலவு தேவைப்படுதோ அவங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுபரா பாய் அவங்களோட நினப்பு தான் வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சி வச்சுருவோம். இவங்களை பயங்கரமாக அழுகிறாங்க. இந்த எரிச்சல் தாங்க முடியலையாம், பயங்கரமாக வலிக்கு தான். கொஞ்சம் இவங்களை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தேன். மேலே மட்டும்தான் அந்த தோல் மாதிரி உறிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது எரிச்சல், வெயில், வெயிலில் தான் தர்மம் எடுக்கிறாங்க. வேறு வழியும் இல்லை. இப்போ சொர்ணவள்ளி அம்மாவுக்காக துவா செய்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க உங்களுக்காக உதவி பண்ணியிருக்கிறாங்க. அம்மாவுக்காக துவா செய்கிறீங்களா? பாயி பாயால் பேச முடியாது, ஆனால் அவர் பேசுகிறது நான் எனக்கு புரியும். நான் ரெகுலராக பார்க்குறதுனால அவங்களோட சன் வந்து சிங்கப்பூர்லேருந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு யாருக்கு மருத்துவ செலவுக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு உபயோகப்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரோட சார்பாக இவங்களுக்கு நம்ம 2500 இப்போ கொடுத்துடலாம். பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, 2 டைம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து மாத்திரை அந்த வந்து முகத்துக்கு போடுற அந்த களிம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. திரும்பியும் வர சொல்லியிருக்கிறாங்களாம். அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருவாங்க. நம்ம இப்போ இவங்க கையில் 2500 கொடுத்துடலாம். 2500 நம்ம இப்போ கொடுக்குறோம். நன்றி. ரெண்டு பேரோட லாங்குவேஜ் அவங்களுக்குள்ள தான் புரியுது. பழைய சோறு தான் சாப்பிட்டீங்களா? நம்ம வந்து டெய்லியுமே ஃபுட்டு கொடுக்குற அன்றைக்கி வந்து நம்ம இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருவோம். இவங்க இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இந்த வழியாக தான் டெய்லியுமே கிராஸ் பண்ணி போவோம். பாய் இருந்தாருன்னா அவருக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்துருவோம். நிறைய ஹோட்டலில் உட்காந்து கூட சாப்பிட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களாம். ஹோட்டலுக்குள்ளேயே விட மாட்டுக்காங்க. ஹோட்டலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களா? எனக்கு காசு கொடுத்து தானே இவங்க சாப்பிட்றாங்க. தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. இவங்களும் மனுஷங்க தான். இட்லிக்கு காசு கொடுத்து சாப்பிட்றதா, நீ வெளியில் வாங்கிட்டு போய் சாப்பிடு அப்படின்றதாங்களாம். ரொம்ப நன்றி, இவங்களுக்கு உதவி பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். இந்த அம்மா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவாங்க. லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டாங்க. டாக்டர் கொடுத்த மாத்திரை அந்த இதெல்லாமே எங்கிட்ட காமிச்சாங்க. இதை கண்டினியூ பண்ணால் அந்த எரிச்சல் குறையும், இல்லாட்டி வெயிலுக்கு இந்த எரிச்சல் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ட்டாங்களாம். நம்ம இப்போ இவங்க கையில் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். மனைவி அழுகிறாங்களா? தெரியுது. கண்டிப்பாக எரிச்சல் இருக்கும். ஏன்னா ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அமௌண்ட் இப்போ கொடுத்தாச்சு. நான் இவங்களை விட்டு கிளம்புறேன். பாய் பார்த்து பத்திரமா இருக்கணும், உடம்பு பார்த்துக்கோங்க. இந்த சைடு வர்றப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன்.
சரிங்களா டெய்லி சாப்பாடு கொடுத்துறேன் நீங்க இருந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இருந்த நீங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சிட்டு போயிரறேன் நான் இல்ல இங்கே வந்துங்களா நான் எந்த இடத்துல சாப்பாடு வச்சிட்டு போணும் காட்டுங்க அந்த ஓரமா வச்சிட்டு போயிட்டுமா கவர்ல சொர்ணவள்ளி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும் எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்ப நம்ம பாலத்துக்கு அடியில குடுத்துட்டு இருக்கோம் நம்ம சாப்பாடு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சரி நிறைய சைடு நோம்பி ஒரே பாட்டு சத்தம் சரியாவே அந்த இடத்துல நின்று பேசவே முடியல இங்கே மெயினாக வருது இந்த குட்டீஸ்க்காக தான் இந்த குட்டீஸுங்கெலாம் படிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒரு குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு போகிறதில்ல அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும் இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் மழை டைமில் ரொம்ப கஷ்டமாயிடும் எல்லா இருக்கிற எல்லா தண்ணியுமே இந்த பாலத்துக்கு அடியில் தான் போகும் அப்போ தான் இவங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி சைட்லாம் போய் நின்றுட்டுருப்பாங்க இங்கே பிறந்த குழந்தை முத கொண்டு இருக்குது ஏன்னா பிறந்த குழந்தைய வச்சுட்டு கூட நிறைய பெண்கள் வந்துட்டு தர்மம் எடுக்கிறாங்க அதை பார்க்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அந்த வெயிலில் அந்த குழந்தைங்கள்லாம் அழுகும் அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெயினாக வருதுங்க இந்த குட்டீஸ்க்காக தான் நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் இந்த பாலத்துக்கடியில் பார்த்தோம்னா 600 பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க நம்ம வந்து மத்தியான டைமில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் அவங்க தொழிலுக்கு போயிருப்பாங்க அதனால் இங்கே நம்ம சாப்பாடு தாராளமாக கொடுக்க முடியும் நான் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா சாப்பாடே பத்தாது 600 பேருக்கு மேலேயே நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி வரும் எல்லோரும் எழுந்திரிச்சுமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நம்ம எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தெரியும் மொத்தம் 110 குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கணக்கு பண்ணி நம்ம இங்கே சாப்பாடு கொடுத்துருவோம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால நம்ம தெரியும் இங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸும் எனக்கு தெரியும் நல்லா அவங்க குழந்தைங்களுக்காக நான் கொடுத்துட்டு போயிடுவேன் இங்கே நம்ம தொடப்பின்ற இடத்துல இருக்கிறோம் இந்த குழந்தைங்களுமே யாருமே ஸ்கூலுக்கே போகிறதில்ல ரொம்ப பெரிய மன வருத்தம் என்னென்னா இதுதான் வியாபாரத்துக்கு போகிறப்பெல்லாம் இந்த குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க அந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் படிச்சிருந்தாங்கன்னா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க ரொம்ப மன திருப்தியாக இருக்குது சொர்ணவள்ளி அம்மாவுக்கு ஆத்ம சாந்திக்காக இன்றைக்கி நம்ம 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 2 பேருக்கு வந்துட்டு மெடிக்கல் செலவுக்காக அவங்க பையன் கொடுக்க சொன்னாங்க நம்ம பிரதருக்கும் அப்புறம் வந்துட்டு சுபராபாய் அவங்களுக்குமே இன்றைக்கி 2 பேருக்கு மருத்துவ செலவுக்காக உதவி இருக்கிறோம் 100 பேருக்கு நம்ம இன்றைக்கி சாப்பாடும் கொடுக்க போகிறோம் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் சார் உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க 2 பேரோட மருத்துவ செலவை ஏற்றிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பிரதர் பாவம் பிரதருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது வீசிங் இருக்குது அப்புறம் வந்து கிட்னி ஸ்டோனும் இருக்குது இதுக்காக பிரதர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க பிரதருக்காக ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் பிரதருக்காக வந்து 2500 ரூபாய் வந்துட்டு உதவி இருக்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு கடவுள் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்